புதுச்சேரியில் நடைபெற்ற தமிழ் பயிற்று மொழி மாநாட்டில் சிறந்த மாடித்தோட்ட தூதுவர் விருது தமிழ் நடிகை சீதாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. புதுச்சேரியில தனியார் ஹோட்டல்ல நடைபெற்ற இந்த விழாவில் வேளாண் அறிவியல் மற்றும் தோட்டக்கலை, மாடித்தோட்டம் உள்ளிட்டவைகள்ல சிறந்து விளங்குறவங்களுக்கும் அதை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிறவங்களையும் கௌரவிக்கும் வகையில விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருதை விழாவில கலந்துகிட்ட துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வழங்கியிருக்காங்க. இதுல மாடித்தோட்ட தூதுவருக்கான விருது தமிழ் நடிகை சீதாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நான் மாடித்தோட்டம் வந்து 3 வருஷமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே அதில் வந்து க்ரோ ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுற வகையில் இன்றைக்கி ஆளுநர்கிட்ட இந்த அவார்டு வாங்கினது எனக்கு அது ரொம்ப இன்னும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்குது. நிறைய பேர் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நான் இருக்கிறது பார்த்து எல்லாருமே மாடித்தோட்டம் ஆரம்பிக்கிறதுங்கிறது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது வந்து என்னோடய வீட்டுக்கு எங்களோட ஆரோக்கியத்துக்காக தான் நான் வெஜிடபிள் கார்டனை ஆரம்பித்தது. இதை வந்து இந்த பெண்கள் நிறைய பேர் வந்து லேண்ட் இருக்கிறவங்க ஃபர்தராக வந்து இதை கமர்ஷியலாக கூட பண்ணலாம். இது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். இதில் வாழ்வியல் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம், ரொம்ப பெருமையான விஷயம். இது எல்லாரும் பாசிபிள் இருக்கிற எல்லாருமே இதை ஸ்டார்ட் பண்ணி பண்ணால் ரொம்ப சந்தோஷம். வெஜிடபிள்ஸ் இருங்க எல்லாமே வச்சுருக்கேன். வெண்டைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், பாகக்காய், கீரை வகைகள் எல்லாமே, அந்த மாதிரி புடலங்காய், நீர்காய்கள் எல்லாமே, அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கேங்க. தக்காளி, பச்சை மிளகாய், அதில் ரெகுலராக யூஸ் பண்ணுற நாட்டு வகைகள் எல்லாமே வச்சுருக்கேன். எனக்கு ஆக்சுவலி இதை வந்து நான் அந்த பேண்டமிக் சுச்சுவேஷனை தான் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நிறையா வீட்டில் இருக்கும்போது ஒரு யோசனை, சின்ன வயசுலேருந்து கார்டனிங் பண்ணணுங்கிறது. ஸோ இந்த ஒரு ஃப்ரீயாக இருக்கிற டைமை நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும். என்னென்னா இந்த மாடித்தோட்டம் தான் எனக்கு மனசில் வந்துச்சு. அது நம்ம ஃபேமிலிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். வெளியே போய் வெஜிடபிள்ஸ் வாங்குகிற நிலமையிலையும் நமக்கு இல்லை. அப்போ இருக்கிற இப்போ லாஸ்ட் இயர் முன்னாடி இயர் இருந்த சுச்சுவேஷன்லலாம் அப்படி தான் இருந்தது. ஸோ அது நம்மளே க்ரோ பண்ணிக்கிறதுக்கு ஒரு அவசியமாக இருந்தது. அந்த அவசியத்துக்கு தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி நல்லா போயிட்டுருக்கேன்.